ஹலோ, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கிறேன். அப்புறம் பண்ணு. ஹலோ பாஸ், ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்க. வாங்க, நான் அங்கே தான் போகிறேன். நீங்கள் இப்படியே பாலத்துக்கு கீழே போங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ பாஸ். பாஸ் பண்றீங்க? என்ன தடுக்காதீங்க பாஸ் எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாவ போறேன். நான் ஏன் தடுக்க போறேன்? நானே சாவதான் வந்தேன். எது, நீங்க சாவதான் வந்தீங்களா? நீங்களும் சாவதான் வந்தீங்களா? அப்ப வாங்க பாஸ், ஒன்னா சாவலாம். பைக் விடும்போது பேசியிருந்தாங்க ட்ரெயின் வந்து 2 மணி லேட் ஆகுமா? எது, 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் இருக்குது, வாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம். சரி, ஆ போலாம். நீங்கள் ஏன் பாஸ் சாவ வந்தீங்க? வேலை கேட்டு ஊர் ஊராக சுத்தணும் பாஸ், எந்த கம்பெனியில் எவனுமே வேலை கொடுக்கல. டேக் யுவர் சீட். வாட்ஸ் யுவர் நேம்? அஸ்வின் சார். எங்கேருந்து வரீங்க? மதுராந்தகம் சார். Okay, I call you later. ஆமா, ஃபோன் பண்ணாலும். நம்ம ஊர்ல ஏன் பாப்பமா வெயில் காயுது? நம்ம ஊருக்கு எப்பதான் மழை வரும்னே தெரியல, ஒரே வெயிலா இருக்குது. சரி, நீ எழுந்து வீட்டுக்கு போ, ஒரு வெட்டி பையன் வரான், அவன்கிட்ட சில விஷயமே பேசணும். ஏய் தம்பி, இங்க வாடா. ஏண்டா, காலேஜுக்கு போனா படிச்ச இப்படி தண்டத்துக்கு ஊர் சுத்தி கிடக்குற? ஒப்பன் இதுக்கு தான் படிக்க வச்சானா? எங்க கம்பெனி கம்பெனியா அழிஞ்சு கிடக்குறேன், எவனும் வேலை தர மாட்டான், நானா பண்றது? ஆமா, கம்பெனில வேலை கொடுக்கல, அவனுக்கு வீட்டுல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து வந்து கொடுப்போம். மெட்ராஸ் பக்கம் போய் எத்தனை பேர் வேலை தேடி பழிச்சு போயிருக்கா? நீயும் இங்கே ஊரை சுத்திக்கணும், உங்க அப்பன் தோத்த துணுமினு எப்படி எப்படி மானம் கட்டு போய் வாழறீங்க நீங்களா? என்ன போய் தூக்க மாட்டீங்க, சாக வேண்டியதுன்னு.
மச்சான் பார்க்கவே முடியல. ஆமா மச்சான் வேலைக்கு போறானே நானே. சரி மச்சான் அப்புறம் அந்த மச்சான் வேலை டைம் ஆயிச்சே நான் வரேன். ஊர்ல தான் யாரோ மாட்டிக்கிறேன் பார்த்தேன். நான் வீட்ல கூட இருக்கேன். தூரவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று சாப்பாடு போடுமா நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி இன்னைக்கு 4 வருஷம் ஆச்சு. அடுத்தது எங்க போற சத்யா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோம், பிடித்ததை வாங்க சொல்லு. வேலைன்னா ரொம்ப கஷ்டம் பாஸ். எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு ஊரில் யாருமே என்னை மதிக்கல பாஸ். அதான் எனக்கு வாழவே பிடிக்கல பாஸ். அதான் தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். ஆமாம், நீங்கள் ஏன் தற்கொலை பண்ணிக்க போறீங்க? நான் ஒரு லவ் ஃபெயிலியர் பாஸ். டேய் சத்யா. ஆ சொல்கிறேன் நாடா. டேய் வாடா கிரியேட்டிவ் விளாட போகலாம். சரிவா போகலாம். டேய் என்னடா வாடா போலாம். மச்சி போயிட்டே இருமாச்சி, இதோ வர. டேய் என்னடா மச்சா வச்சிருமாச்சா வச்சிருமாச்சா, வீட்டு ஒரு சின்ன வேலை இருமாச்சா, அந்த போயிட்டு வந்துடுற மச்சா. கூப்பிடுறா சத்யா ஒண்ணுதான்டா சொல்லுவாமா டேய் அவெல்லாம் சொல்லி நீங்கன்னா நீ ஃபோன் பண்ணி அப்போ எங்களை விட உனக்கு ஃபோன் தான் முக்கியமாயிடுச்சா? டேய் அவனை பாரு, திரும்பி ஃபோனு தானே நோண்டிகிட்டு இருக்கான். டேய் அவனுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் எழுதுறா, வாங்கடா போகலாம்.
மாதிரி இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, என் சொந்த பொண்ணு எல்லாரையும் ஒதுக்கி வச்சோட லவ் பண்ண, கடைசியில் அவன் என்னையும் ஒதுக்கி வச்சிட்டான். அதனால தான் எனக்கு வாழ பிடிக்கல. சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க பாஸ், நம்ம சூசைட் பண்ண போவோம். பாஸ், நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு, பொண்ணால நீங்க சாவறீங்க, வேலை கிடைக்கிற நீங்க சாவறீங்க, என்ன பண்றது, நம்ம லைஃப் இதுதான் போக வேண்டியதுதான். வாங்க. அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏய், அவளுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் இல்ல, வாங்கடா போலாம். ஊரே சுத்தி என்ன ஆதி வருது. அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப தூக்கு மாட்டி சாவ வேண்டியதுனா. பாஸ், நம்ம சாவக்கூடாது பாஸ். ஆமா பாஸ், நாம் சாதிக்கணும், வாங்க.